السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الصلاة والسلام على رسول الله، أما بعد. إن بس كوريا بادم بورف قوازي قالي هلوديا سفي قالي هلوديا سفي ينغردي قالي هلوديا தீர்ப்பு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அதற்கு எதிராக அப்பீல் செய்வதற்குரிய இடம்பாடு தரப்பட்டிருக்கிறது போர்ட் ஆஃப் குவாசியில். எங்களுக்காக காலி ஒரு தீர்ப்பு தந்து அந்த தீர்ப்பு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விரும்பினால் போர்ட் ஆஃப் குவாசியில் அப்பீல் பண்ண முடியும். இந்த விடயங்களை தெளிவாக விளங்குவதற்காக வேண்டி காதி நீதிமன்ற நடவடிக்கைகள் நடைமுறைகள் என்று சர் அமீன் அவர்கள் எழுதிய ஒரு புக் இருக்கிறது. அதே போன்று வக்ஃபும் அதன் நடைமுறைகளும் என்று அதே எழுத்தாளருடைய புத்தகம் இருக்கிறது. அதே போன்று முஸ்லீம் விவாகரத்து சட்டம் தமிழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் எடுத்துக்கொண்டால் முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் சம்பந்தமான அதே போன்று வக்ஃப் சம்பந்தமான தெளிவான விடயங்களை பார்த்துக் கொள்ள முடியும். மூன்று மொழியிலும் சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. மொழி வழக்கில் முரண்பாடுகள் ஏற்பட்டால் நாட்டினுடைய ஸ்ரீலங்கான முடிவின் பிரகாரம் சட்டத்தின் பிரகாரம் சிங்கள பாசைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். போர்ட் ஆஃப் குவாசி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஆலிமார்களுடைய தீர்ப்புகளுடைய விடயங்களை விருப்பமில்லை என்றால் நாங்கள் போர்ட் ஆஃப் குவாசியில் செல்லலாம். போர்ட் ஆஃப் குவாசியில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பும் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கோர்ட் ஆஃப் அப்பீல் அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தலாக் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் மத்தா கொடுக்கணுமா கொடுக்க தேவையில்லை என்ற முடிவு இப்போ வழக்கு போய்கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னால்தான் அதற்குரிய முடிவுகள் தெளிவாக வரும். எனவே போர்ட் ஆஃப் குவாசி என்பது காலிகளுடைய தீர்ப்பு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அப்பீல் பண்ணக்கூடியவரிடம் இதை நியமிக்கக்கூடியவங்க நீதி சேவை ஆணைக்குழு ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன். இவர்கள்தான் நாட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜ்மார்களையும் நியமிக்க ஜட்ஜஸ் அவங்க நியமிக்கிறதும் இவங்க தான். அதே போல காசிமார்களையும் நியமிக்கிறது இவங்களுடைய பொறுப்பு தான். போர்ட் ஆஃப் குவாசியில் ஐந்து முஸ்லீம்கள் நன்னடத்தை உள்ள ஆண்கள் இவங்க இருக்கிறாங்க. அதே போல ஒரு வழக்கை விசாரிப்பதற்காக வேண்டி கோரம் கூட்ட நடப்பு என்று தமிழில் சொல்லுவாங்க. இப்படியான எண்ணிக்கை மூன்று, அந்த ஐந்து பேர்லையும் போர்ட் ஆஃப் குவாசியில் இருக்கிற ஐந்து பேர்ல மூணு பேர் இருந்துதான் ஒரு வழக்கை விசாரிக்க முடியும். மூணு பேர் இல்லை என்று சொன்னால் வழக்கு விசாரிக்க முடியாது. போர்ட் ஆஃப் குவாசி கொழும்புல தான் இருக்கிறது. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க கொழும்புல வந்துதான் அவர்களுடைய அப்பீல் வழக்குகளை போட வேண்டும். சில நேரங்களில் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கல்முனைக்கு போர்ட் ஆஃப் குவாசி கல்முனையில் இருக்க அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஏரியாக்களுக்கு போர்ட் ஆஃப் குவாசி போய் வருவாங்க. கிழக்கு மாகாணங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய கேசலை விசாரிச்சுட்டு பிறகு இங்கே வருவாங்க. பார்லிமெண்ட் கூடுவதற்கு கட்டாயம் 20 பேர் இருக்க வேண்டும் என்றது எவ்வாறு நிபந்தனையோ அதே போல போர்ட் ஆஃப் குவாசி ஒரு வழக்கை விசாரிக்கிறதுக்கு மூன்று பேர் இருக்கிறது கட்டாயம். மூணு பேர் இல்லாமல் வழக்கை விசாரிக்க முடியாது. வழக்கை விசாரிச்சதுக்கு பின்னால முடிவு எடுக்கிறது பெரும்பான்மையானவர்கள் என்ன முடிவில் இருக்கிறாங்களோ அதுதான் முடிவாகும். போர்ட் ஆஃப் குவாசியில செக்ரட்டரிய ரெஜிஸ்டர் ஜெனரல் பதிவாளர் நாயகம் இவர்தான் போர்ட் ஆஃப் குவாசியினுடைய செக்ரட்டரிய நியமிப்பார். பொதுவாக நாட்டில் இருக்கக்கூடிய காதிமார்களும் விரும்பினால் தங்களுக்கு ஒரு செக்ரட்டரியை நியமித்துக் கொள்ள முடியும். காதிக்கு நாட்டில் சில பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய கோர்ட்டினுடைய நடவடிக்கைகளை நடத்தாட்டுவதற்காக வேண்டி போலீசுடைய பாதுகாப்பு வேண்டுமாக இருந்தால் போலீஸ் பாதுகாப்பையும் கேட்கலாம். சில வேளை கோர்ட்டினுடைய உதவியையும் நாடுவதற்குரிய அதிகாரம் காசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் காசி சொல்லக்கூடியதான் இறுதி முடிவு அல்ல. அப்பீல் செய்யக்கூடிய
முடிவும் எங்களுக்கு அப்பீல் செய்யக்கூடிய விருப்பம் எங்களுக்கு சாய்ஸ் தரப்பட்டிருக்கிறது போர்ட் ஆஃப் குவாசில். அதை தாண்டி கோர்ட் ஆஃப் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்லையும் நாங்கள் எங்களுடைய காதியினுடைய முடிவை அப்பீல் செய்ய முடியும். அடுத்த பாடம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ், திருமணத்தை பதிவு செய்தல். எம்எம்டியில் முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்டின் பிரகாரம் எங்களுடைய நிக்காஹைகள் ரெஜிஸ்டர் பண்ணப்படவில்லை என்றாலும் அது ஒளியிடானதாகத்தான் இருக்கிறது. நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை என்றதுக்காக வேண்டி எங்களுடைய நிக்காஹ் ஒளியீடு இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ரெஜிஸ்டர் பண்ணாவிட்டாலும் எங்களுடைய நிக்காஹ் ஒளியீடு தான். ஆனால் சில நேரங்களில் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் தேவைப்படுகிறது, ரெஜிஸ்டர் கட்டாயம் தேவை. உதாரணமாக நிக்காஹுக்கு பின்னால் யாருக்கும் குழந்தை பிறந்துடுச்சு, குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்பயும் எங்களுடைய நிக்காஹ் ரெஜிஸ்ட்ரேஷனை தான் கட்டாயம் கேட்பாங்க. நிக்காஹ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல, ரெஜிஸ்டர் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது பெண் தரப்பாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக மஹர் எடுக்கணும் என்று சொன்னால் மகர் கொடுக்காத சந்தர்ப்பங்கள்ல கணவனுடைய தரப்பில் இருந்து மகர் கொடுக்கப்படல. இப்ப பெண் மகர் எடுக்கணுமாக இருந்தால் அங்கு ஒரு ஆதாரம் தேவை. அதே போன்று கைகூலி கொடுக்கப்பட்டால் மீண்டும் அதை பெறுவதாக இருந்தால் அதற்கும் ஆதாரங்கள் தேவை. எனவே கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடப்பது சாலச்சிறந்ததாக இருக்கிறது. எனவே நிக்காஹ் நடந்ததற்கு பின்னால நிக்காஹை பதிவு செய்ய வைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்குரியது? சட்டம் சொல்லுது முஸ்லீம் நிக்காஹ்களை ரெஜிஸ்டர் செய்யப்படுவது கட்டாயமானதாக இருக்கிறது. உடனே செய்யப்படணும், நிக்காஹுக்கு பின்னால ரெஜிஸ்டர் செய்யப்படணும். செய்யக்கூடிய ரெஜிஸ்டர் பதிவு செய்ய வைப்பதற்கு பதிவு செய்ய வைக்கும் கடமை யாருடையது? முதலாவது மணவாளனுடைய கடமை. திருமணத்தில் தீங்குவது மணவாளன், இவர் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஏற்பாடுகளை கட்டாயம் செய்யணும். சரி, அவர் செய்யல என்றால் வலி அதற்குரிய ஏற்பாடுகளை நிக்காஹ் பதிவு செய்யக்கூடிய ஏற்பாடுகளை உடனடியாக செய்யணும். ஆனால் இரண்டு சந்தர்ப்பங்கள்ல வலிக்கு இந்த பொறுப்பு ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய பொறுப்பு வராது. அதுல முதலாவது பொறுப்பு தான் வலி தன்னுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வலியாக வருவதற்கு மறுக்கார், தான் வலியாக வரமாட்டேன் என்று சொல்றார். அல்லது சில பெண்களுக்கு வலியே இல்லாமல் இருக்கிறது, அப்படியான பெண்களுக்கு காலி தான் வலியாக வருவார் அல்லது காலியினுடைய கடிதத்தை கொண்டு வருவாங்க. இந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள்லையும் வலிக்கு இந்த பொறுப்பு கிடையாது. வலி மறுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது எந்த பெண்களுக்கு வலி இல்லையோ, உண்மையிலே வலி இல்லையோ, அப்படியான சந்தர்ப்பங்கள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய பொறுப்பு வலிக்கு கிடையாது. அது தவிர்த்த ஏனைய சந்தர்ப்பங்கள்ல வலியின் மீதும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது பொறுப்பாக இருக்கிறது. அல்லது திருமணத்தை நடத்தக்கூடியவர் அவரின் மீதும் நிக்காஹ் பதிவு செய்யக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. முதலாவது மணவாளன், இரண்டாவது வலி, மூணாவது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர்கள். இந்த மூணு பேருடைய பொறுப்பு என்ன சொன்னால் நிக்காஹை பதிவு செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சரி, நாங்கள் தேவையான ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டோம். சட்டம் எந்த அளவுக்கு சொல்லுதண்டா, நாங்கள் ரெஜிஸ்டாருக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கணும். முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட்ல வந்து கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு முன்னால அவர்களுக்கு 7 நாட்களுக்கு முன்னால் அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கணும். இந்த இடத்துல நிக்காஹ் இருக்கிறது, இதற்கு பதிவு செய்வதற்காக வேண்டி நீங்க கட்டாயம் வரணும் என்று அவர்களுக்கு தகவல் அறிவிக்கப்பட்டிருக்கணும். பொதுவான ஜிஎம்ஓ எடுத்துக்கொண்டால் ஜெனரல் மேரேஜ் ஆர்டினன்ஸ்ல 12 தொடக்க 30 அறிவிப்பு கொடுக்கணும். முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட்ல 7 முன்னால் அறிவிப்பு கொடுக்கணும் ரெஜிஸ்டாருக்கு, எங்களுடைய நிக்காஹை பதிவு செய்வதற்காக வேண்டி நீங்க வாங்க அப்படின்னு. அவரை பதிவு செய்வதற்காக வேண்டி பூர்த்தியான தகவல் கொடுக்கப்பட்டு விட்டது, அவருக்குரிய இடங்கள் இந்த இடத்துல நிக்காஹ் நடக்கிறது இந்த நேரம் தான் என்றதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டதற்கு பின்னாலையும் ரெஜிஸ்டர் வரல என்றால் நாங்க நிக்காஹ் நடத்தாம இருக்க தேவையில்ல. ஏற்பாடு செய்ய நிக்காஹ் எப்படி நடத்தத்தானே வேணும். சரி, நிக்காஹ் நடத்துறதுக்கு பின்னால 7 நாட்களுக்குள்ள
கணவன் மனைவி, மணவாளன் அதே போன்று மணப்பெண், இந்த ரெண்டு பேருடைய டீடைல்ஸை எழுதி ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்ட முறையில் எழுதி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் எங்கு இருப்பாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதாவது மாவட்டத்தினுடைய பதிவாளர் அநேகமா இருக்கிறது கச்சேரியில் இருப்பாங்க, அந்த இடத்துல கொண்டு போய் இந்த லிஸ்டை கொடுக்கிறது அவ்வளவும் போதும். மேலே சொன்ன நிக்காஹை பதிவு செய்யக்கூடிய விடயத்தை நாங்கள் செய்யலைன்னு சொன்னால் முதல் தடவையில 100 ரூபா ஃபைன் பண்ணப்படும், தொடர்ந்தும் அதே குற்றத்தை செய்தோம்னு சொன்னால் முதலாவது மகளுக்கு நிக்கா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் வலி நிக்கா பதிவு செய்யறதை விட்டுட்டார், இப்ப இருக்கும் 100 ரூபா ஃபைன் சட்டம் சொல்லுது. ரெண்டாவது தடவையும் அதே குற்றம் செய்தால் அவருக்கு 6 மாதம் ஜெயில், அதே போன்று 100 ரூபா தண்டம் பணமும் வலிக்கப்படும். ரெஜிஸ்டர் பண்ணலங்கிறதுக்காக வேண்டி நிக்கா ஒலிட் இல்லை என்று யாராலையும் சொல்ல முடியாது, நிக்கா ஒலிட் ஆனதாகத்தான் கருதப்படும். இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் டிக்ளரேஷன் சம்பந்தமாகவும் அதே போன்று மினிமம் ஏஜ் ஆஃப் மேரேஜ் அதே போன்று பிகமி பொலிகமி சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லா பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.